ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000. 15,000 ரூபாய்க்கு மார்ச் மாதத்தில் இருக்குது 5 சிறந்த ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ கிட்ட இருந்துங்க, அதாவது மோட்டோ G62. இதோட டிஸ்பிளே அப்படின்னு வரல, 6.55 இன்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz எல்சிடி பேனல் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. டிஸ்பிளே வைஸ் 120Hz கிடைக்கிது, வேறு லெவலு. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், குவால்காம் ஸ்னாப்டிராகன் 695. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேக் இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூ எந்த இஷ்யூமே இருக்காது. அண்ட் கேமரா அப்படின்னு வரலாம், 50MP ப்ரைமரி, 8MP அல்ட்ரா, 2MP மேக்ரோ. கேமரா வைஸ் இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. 16MP செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சப்போர்ட்டுது. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் நல்லா 6+120GB பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 15,000 ரூபாங்க. 15,000 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் 16,000 போவோம், இல்லாட்டி 15,000 இருக்கும், ஓகேங்களா? ஸோ 1000 ரூபா கூடையாக போகுது, 1000 ரூபா குறையுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிள் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து போக்கிட்டு இருந்தாங்க, அதாவது போக்கோ M4 Pro 5G. இதோட டிஸ்பிளே அப்படின்னு வரல, 6.6 இன்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துறாங்க, 90Hz ரீஃப்ரெஷ் ரேட் அண்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 810 ப்ராசஸர் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா 5G, அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 50MP ப்ரைமரி, 8MP அல்ட்ராவேட் கொடுத்துறாங்க. அண்ட் செல்ஃபின்னு உள்ள 16MP, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட்டு. இதோடைய ப்ரைஸிங் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபாங்க. 15,000 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் போக்கோ கிட்டேருந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐக்கூ கிட்டேருந்துங்க, அதாவது ஐக்கூ Z6 Lite. இதோட டிஸ்பிளே வரல, 6.58 இன்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz எல்சி டிஸ்பிளே கொடுத்துறாங்க. டிஸ்பிளே வைஸ் பக்கா அண்ட் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 4Gen 1 கொடுத்துறாங்க, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண 5G சிப்செட்டு, வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கேமரா அப்படின்னு உள்ள 50MP ப்ரைமரி, 2MP மேக்ரோ, செல்ஃபின் உள்ள 8MP அண்ட் 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சப்போர்ட்டு. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா வந்து 14,000 ரூபீங்க, ஓகேங்களா? 14,000 ருபீஸ்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலி ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ பிராண்டில் இருந்து விவோ T1 5G. இதோட டிஸ்பிளேண்ட் உள்ள 6.58 இன்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz எல்சி டிஸ்பிளே ஓடுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகன் 695, வேறு லெவல். அண்ட் 50MP ப்ரைமரி, 2MP மேக்ரோ, 2MP டெப்த்து, 16MP செல்ஃபி கேமரா வருதுங்க, 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சப்போர்ட்டு. இதோட ப்ரைஸிங் வரல, 4+64GB பார்த்தீங்கன்னா வந்து 15,990 ரூபாங்க. நீங்கள் ஒரு 900 ரூபா எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கிட்ட இருந்துங்க, அதாவது சாம்சங் கேலக்ஸி F23 5G, ஓகேங்களா? ஸோ இதோட டிஸ்பிளேன் வரல, 6.6 இன்சஸ்க்கான TFT டிஸ்பிளே கொடுத்துறாங்க, 120Hz ரிஃப்ரெஷ் அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சி டிஸ்பிளே. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 750G ப்ராசஸர் கொடுத்துறாங்க, வேறு லெவலாக இருக்குங்க, தாறு மாதிரி இருக்கும். சாம்சங் கிட்டேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பரான சிப் செட்டு. அண்ட் அது போக 50MP ப்ரைமரி, 8MP அல்ட்ராவே, 2MP மேக்ரோ, செல்ஃபின்னு உள்ள 8MP, 5000mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சப்போர்ட்டு. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் வரல, 4+120GB பார்த்தீங்கன்னா வந்து 15,990 ரூபாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு 1000 ரூபா கூட போடுற மாதிரி வரும், 15,000 ரூபாத்துலேருந்து ஒரு 1000 ரூபா கூட போட்டு 16,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேறு லெவல் அண்ட் ஒர்த்தாகவே இருக்குங்க, ஓகேங்களா? சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ப்ராண்டுங்க, கிட்டத்தட்ட மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட லைஃப் வந்து அதிகமாக வரும், கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து மெயினாக வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் லைஃப் வேணுன்னா கண்டிப்பாக வந்து சாம்சங் தான் எனக்கு போங்க, ஓகேங்களா? எல்லா ஸ்மார்ட் ஃபோன் சரி, சாம்சங் தான் பெஸ்ட்டு ஆண்ட்ராய்டில். அண்ட் ஐஃபோன் வரல, அது வேறு தனி, ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வந்து இந்த 15,000 பட்ஜெட்டில் போட முடியுமா, கொஞ்சம் யோசிப்பாங்க, ஓகேங்க? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் உங்கள் கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனு எது ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டீங்க, கண்டிப்பாக கண்ணை முடிக்கிட்டு சாம்சங் F23 5G தாங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் தான், 5 ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டு தான். பட் இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன்லேயே எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், சாம்சங் F23 5G வந்து எனக்கு பெட்டராகப்படுது. உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.